இந்திய ஆஸ்திரேலிய அணிக்கிடையிலான மூன்றாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா நிர்ணயித்துள்ள 303 ரன் இலக்கை நோக்கி ஆஸ்திரேலிய அணி பேட்டிங் செய்து வருகிறது. கான்பராவில் நடைபெற்று வரும் ஆட்டத்தில் டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பேட் செய்தது. நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவர்களில் இந்திய அணி 5 விக்கெட் இழப்பிற்கு 302 ரன் எடுத்தது. இந்திய அணி வீரர்கள் ஹர்திக் பாண்டியா 92 ரன்னும் ஜடேஜா 66 ரன்னும் எடுத்தனர். இவர்கள் இருவரும் கடைசி வரை ஆட்டமிழக்காமல் களத்திலிருந்தனர். விராட் கோலி 63 ரன்னுக்கும் சுபம் கில் 33 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தனர். தமிழகத்தைச் சேர்ந்த இடதுகை வேகப்பந்து வீச்சாளர் நடராஜன் ஆஸ்திரேலிய அணியின் லபுசேனின் விக்கெட்டை கைப்பற்றினார். சர்வதேச போட்டியில் அவர் எடுத்த முதல் விக்கெட் இதுவாகும். 303 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடி வரும் ஆஸ்திரேலிய அணி சற்று முன்வரை 2 விக்கெட் இழப்பிற்கு 85 ரன் எடுத்துள்ளது. இப்போட்டியில் கேப்டன் விராட் கோலி 23 ரன்கள் எடுத்தபோது சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் புதிய சாதனையை படைத்தார். விரைவாக 12,000 ரன்களை கடந்து சச்சின் டெண்டுல்கரின் உலக சாதனையை அவர் முறியடித்தார். Well, I was going to say this.